பொதிகை நேயர்களுக்கு அன்பான வணக்கம். பொதிகை செய்தி பிரிவின் மக்கள் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி. இன்றைய மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கான தயாரிப்பு அந்த தலைப்பை பார்த்துருப்பீங்க. அதாவது விவசாயத்துறை வளர்ச்சிக்கு வேளாண் அறிவியல் மையங்களினுடைய பங்கு. இப்போ ஏன் இன்றைக்கு இந்த தலைப்பை நம்ம எடுத்திருக்கோன்னு சொன்னால், இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவில் உள்ள பல்வேறு வேளாண் அறிவியல் மையங்கள் அதை தொடர்பு கொண்டு அவருடன் உரையாற்றினார், விவசாயிகளும் கூட உரையாற்றினார், விஞ்ஞானிகளோடு கூட உரையாற்றினார். அப்பொழுது வந்து இந்த வேளாண் அறிவியல் மையங்கள் எந்த அளவிற்கு வந்து இந்த நாகரிக உலகத்தில் அதிலிருந்து வளர்ச்சி பெறக்கூடிய இந்த நாட்டிலே விவசாயம் எப்படி இன்னும் தழைத்துவங்க வேண்டும், இன்னும் மகசூல் பெருக வேண்டும், ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து அதிகம் பண்ணணும், இந்த ஆராய்ச்சி மையங்களோடு எப்படி செயல்பட வேண்டும், அது மட்டும் இல்லை பருவநிலை மாற்றங்கள் குறித்தும் இப்படி வேளாண் துறையை நம்ம முன்னெடுத்து செல்வது போன்ற பல விஷயங்களை பேசினார். அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் விவாதிக்க இருக்கின்றோம். அதற்கு ஒரு சரியான நபரை நாம் நிலையத்திற்கு அழைத்திருக்கின்றோம். நாம் இன்றைக்கு நிலையத்திற்கு அழைத்திருப்பது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள வேளாண் அறிவியல் மையத்தினுடைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் முனைவர் சாந்தி பாலசுப்ரமணியன் அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. அவர்கள் வந்து மிக பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் இந்த துறையில் இருக்கின்றாரு. இப்போ கேவிகேல வந்து ஒரு திட்ட ஒருங்கிணைப்பாளர். அப்போ பல்வேறு இந்த துறை குறித்து நன்றாக அறிந்தவர். அப்போ பாரத பிரதமருடைய இந்த கருத்து எந்த அளவுக்கு வந்து சரியாக இருக்கிறது, அதை எப்படி நம்ம எடுத்துச் செல்ல வேண்டும், இந்த கேவிகளுடைய பணிகள் என்ன என்பது பொதுமக்களுக்கு பெரும்பாலும் தெரியாது. இந்த துறையில் இருப்பவர்களுக்கு தெரியும், விவசாயிகளுக்கு தெரியும். இதை பற்றி மக்களுக்குமான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடப்பட்டிருக்கு. உங்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட எல்லா இந்தியாவில் இருக்கிற முக்கியமான இந்த கேவிகே மையங்களோட சில பேரோட பேசினார். அதில் வந்து தமிழ்நாட்டில் இருந்து உங்கள் கேவிகே மையம், அதாவது உங்கள் திருவூரில் இருக்கிற இந்த மையத்தை தான் தேர்வு செஞ்சு அந்த விஷனில் வச்சுருந்தாங்க. பிஎம்எம் பார்த்தாரு. அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்கள் அதோட தொடர்பு உடையவங்க இல்லையா, அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, எப்படி இருந்தது உங்களுக்கு? அப்போ எல்லாருக்கும் வணக்கங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வேளாண்மை அறிவியல் நிலையங்களில் தமிழ்நாட்டில் எங்களுடைய வேளாண்மை அறிவியல் நிலையம் வந்து திருவள்ளூரில் இருக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அவரோட பிஎம்மோட முன்னணியில் வந்து அந்த ப்ளோஅப்பில் நாங்கள் எங்களோட ஃபார்மஸோட விவசாயிகள் எங்களுடைய சயின்டிஸ்ட் எல்லாருமே அங்கே உட்காந்துட்டு அவரோட பேச்சை கேட்டுட்டு இருந்தோம். நாங்களும் எங்களுக்கு கொடுத்த ஒர்க்கை பண்ணி அவங்களுக்கு வேண்டிய வேளாண் அறிவுரைகள்லாம் சொல்லிட்டு இருந்தேன் சார். அதாவது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 32 மையங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். 32 மையங்கள் அதில் வந்து ஒன்று உங்களதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? செலக்ட் 14 கேவிகே வேளாண்மை அறிவியல் மையம் வந்து எங்களுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்குது. 3 வந்து டானுவாஸில் இருக்கு, மீதி வந்து கோயம்புத்தூர்லயோ மற்ற இடங்கள் எல்லாமே தஞ்சாவூர்ல எல்லாம் இருக்கு நெல் விளையிற இடத்துல உங்களை செலக்ட் பண்ணிருக்காங்கிறது பெரிய விஷயம். மேடம், இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்கள் வந்து இந்த ஊட்டச்சத்து குறைபாடும் பருவநிலை மாற்றங்கள் குறித்து வந்து ஒரு நிறைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இந்த கருத்தை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது நம்மளுடைய 75வது சுதந்திர தினத்தை சிறப்பிக்கிற மாதிரி நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் இந்த கிளைமேட் ரெசிலியன்ட், அதாவது பருவநிலை மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி பயிர் ரகங்கள் ப்ளஸ் வேளாண் விஞ்ஞானிகளுடைய தொழில்நுட்பங்கள், லேட்டஸ்ட் தொழில்நுட்பங்களை வந்து ஃபார்மர்ஸுக்கும் விவசாயிகள் மற்றும் சயின்டிஸ்ட்டுங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இன்றைய நாள் சிறப்பித்தாங்க. இது வந்து எண்ணெயிலிருந்து 3 அக்டோபர் வரைக்கும் இந்த மாதிரி வேறு வேறு காலகட்டங்களில் பண்ணுவாங்க. குறிப்பாக வந்து என்னென்னங்களா, புதிய ரகங்கள் அது பயிர் மாற்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தொழில்நுட்பங்கள் அவங்களுக்கு போய் சேரணும். அதே மாதிரி அவரோட ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய மரம் நடுங்க, மரம் நடும்போது நமக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகும், அதே மாதிரி நீங்கள் வந்து பயிர் மாற்று பண்ணுங்க, நீர் மேலாண்மை பண்ணுங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சொத்து குறைபாடுன்றதுனால நீங்கள் வந்து 2023 வந்து மில்லட்ஸ் இயர்ன்னு சொல்கிறாங்க, சிறுதானியங்களோட வருஷம் அதை நோக்கி நம்ம போகணும் அந்த மாதிரி வந்து சொன்னாங்க. அதே மாதிரி மதிப்பு கூட்டுங்க, வேளாண் பொருள்களுக்கு வந்து மதிப்பு கூட்டுங்க, வேளாண் பொருட்களுக்கு மதிப்பு கூட்டும்போது நமக்கு வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து டபுளிங் த ஃபார்மர்ஸ் இன்கம் கிடைக்கும், காசு நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து பேசினாருங்க, பிஎம் நம்மளுடைய பாரத பிரதமர் பேசினாரு. இப்போ இந்த மதிப்பு கூட்டு அப்படின்றாங்கன்னா இது யார் செய்யறது மேடம்? மதிப்பு கூட்ட வைக்கிறது யார் கூட்டணும்? எங்களை மாதிரி வேளாண்மை விஞ்ஞானிகள் தான் பண்ணுவோம். எங்களுடைய பல்கலைக்கழகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய காலேஜஸ் எல்லாம் இருக்கு, நிறைய வந்து விஞ்ஞானிகள் இருக்கிறோம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங் வந்து டிபார்ட்மெண்ட் இருக்கு. எங்களை மாதிரி ஃபுட் சயின்ஸ் படித்தவங்களும் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் இருக்கோம். நாங்கள் வந்து மதிப்பு கூட்டுதலாம் சொல்லிக் கொடுப்போம், விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஓகே, அது மூலமாக வந்து சந்தையில் வந்து அவங்களுக்கு அதிகமான விலை, இந்த கொள்முதல் விலை அதிகமாக கிடைக்கும் இல்லைங்களா?
இப்போ இது பார்த்தோம் மேடம், பிரதமருடைய இந்த கருத்தை பார்த்தீங்க. ஆனால் பெரும்பாலும் மக்களுக்கு நம்ம வந்து சொல்கிறோம், இந்த கேவிகே இந்த வந்து வேளாண்மை அறிவியல் மையம்னு சொல்கிறீங்க, இதனுடைய அடிப்படை பணிகள் என்ன? அதாவதுங்க சார், நம்மளுடைய இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகம் ஆங்கிலத்தில் வந்து ஐசிஆர்னு சொல்கிறோம். அவங்க வந்து என்டாஸ் பண்ணுற ஒர்க்கு தான் கேவிகே அப்படின்னு சொல்கிறது. அவங்க வந்து யார் மூலயமா பண்ணுறாங்கனாக்கா, எங்களுடைய தமிழ்நாடு வேளாண்மை அறிவியல் பல்கலைக்கழகம் மூலயமா வராங்க. அப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கல்வி ஒன்று முக்கியமானது, ரெண்டாவது ஆராய்ச்சி, மூணாவது வந்து விரிவாக்கம். அந்த விரிவாக்கத்தை வந்து எங்களுடைய வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலயமா தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வேளாண்மை அறிவியல் நிலையம் பார்க்கும்போது, இட் இஸ் எ நாலேஜ் டிசமினேட்டிங் சென்டர், அதாவது அறிவு களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். விவசாயத்தை சார்ந்த அனைத்து துறை விஞ்ஞானிகளும் நாங்கள் இருக்கிறதுனால, ஒரே குடையின் கீழே சாயில் அதாவது மண் வளத்தை படித்த பேராசிரியர் இருக்கிறாங்க, அதே மாதிரி பூச்சியல் துறை இருக்கிறாங்க, வெரைட்டி விதை உற்பத்தி பண்ணுறவங்க இருக்காங்க, கால்நடை வளர்ப்பு இருக்காங்க, மீன் வளர்ப்பு, அதே மாதிரி மனையல் துறை பேராசிரியர், ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு குடையின் கீழே இருக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜிஸும் வந்துடும். அதுதான் வேளாண்மை அறிவியல் நிலையம், ஒரு நாலேஜ் டிசமினேட்டிங் சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு வேளாண்மை அறிவியல் நிலையம். எங்களை கண்ட்ரோல் பண்ணுறவங்க யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஜோன் 10ல் இருக்கக்கூடிய ஹைதராபாத்ல இருக்காங்க, அவங்க அட்டாரின்னு சொல்லுவோம் நம்ம, தொழில்நுட்பத்தை சொல்லித்தர வல்லுநர்கள், அவங்க கீழே தான் நாங்கள் இருக்கோம். நாங்கள் அவங்களுடைய கண்ட்ரோலில் அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறது, அதே மாதிரி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கண்ட்ரோல் இதில் நடத்திட்டு இருக்கிறோம். இவங்களோட பணிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒன்று நிலைய பயிற்சி, ரெண்டாவது கிராமிய பயிற்சி அப்படின்னு கொடுக்குறோம். நிலைய பயிற்சி யாருக்கு கொடுக்குறோன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, தேவையறிஞ்சு வருவாங்க. இங்கே வரும்போது இளைஞர்கள், இளைஞிகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸு, அதை விவசாயிகள், விவசாய பெருமக்கள், செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு, எனி இன்ட்ரெஸ்ட் பர்சன்ஸ், அதுவும் இல்லாமல் வந்து நாம் வந்து இந்த லிங்க்கு டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, விவசாயத்துறை, அதை இன் சர்வீஸ் பர்சன் சொல்லுவோம், விவசாயத்துறை, ஹார்டிகல்ச்சரு, எல்லாருமே யார் யாருக்கு வேணுமோ, அதேமாதிரி சோஷியல் வெல்ஃபேர், ஹெல்த் டிபார்ட்மெண்ட், எல்லாருமே வருவாங்க, உள்ளே வருவாங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். இது வந்து நிலைய பயிற்சி. கிராமிய பயிற்சின்னும் போது பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் என்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிராமத்துக்கே போயிட்டு அங்கே மேற்கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓஎஃப்டி அப்படின்னு சொல்லுவோம், செயல் விளக்க பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நாங்கள் வந்து முதல்நிலை செயல் விளக்கம், அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு செஞ்சு, அந்த இடத்துக்கே வந்து அவங்களுக்கு என்ன டெக்னாலஜி தொழில்நுட்பம் வேணுமோ அதை செஞ்சு காட்டி அதோட பலனை அவங்களுக்கு கொடுத்துட்டு வருவோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல்நிலை செயல் விளக்கம் அப்படின்னு சொல்கிறது எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் உருவாக்கின வெளியிடப்பட்ட அந்த தொழில்நுட்பங்களை, வேளாண் தொழில்நுட்பங்களை வந்து வெரைட்டி ரிலீஸ் இதெல்லாத்தையும் வந்து அந்த பண்ணைக்கே போயிட்டு வயல்வெளிக்கே போயிட்டு நாங்கள் போய் அவங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டு, கூட வந்து யாருன்னா டிபார்ட்மெண்ட் பீப்புள் வருவாங்க. ஒரு ஒரு எக்ஸாம்பிள்னாக்கா, இப்போ நாங்கள்லாம் வந்து விஜிடி ஒன்று, ஒரு சில லேட்டஸ்ட்டாக வைகை டைம் ஒன்று நெல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கிராமங்கள்லாம் கொடுக்கும்போது அதோட செழிப்பை பார்த்துட்டு, அதே மாதிரி ஏடிடி 54 அந்த இது தாங்கி வளர்றது, தண்ணி தாங்கி வளர்றது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் பீப்புள் வந்து ஜேடிஏ, டிடிஸு, ஏஓசி இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு, இதோட மகசூலெல்லாம் பார்த்துட்டு, இதோட வித்ஸ்டாண்டிங்கை பார்த்துட்டு, இவங்க போய் என்ன பண்ணுவாங்க, வயல் விழா அவங்களேருந்து எல்லா ஃபார்மஸும் வர சொல்லி அதை பார்த்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தே யூஸ் டு டிசெமினேட், அவங்க வந்து பரப்புவாங்க. நாங்கள் வந்து தொழில்நுட்பத்தை வந்து விரி அங்கே போய் பண்ணிவிட்டால் அந்த தொழில்நுட்பத்தை பார்த்துட்டு டிபார்ட்மெண்ட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு சாம்பிளாக பண்ணி காட்டுவீங்க. ஆமாம், அதை வந்து ஒரு பெரிய அளவில் பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகிறது வந்து டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது ஒன்றுங்க சார், இது வந்து ஆன் கேம்பஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பாரத பிரதமர் பேசுனதில் வந்து ஒன்று பாரம்பரிய நெல் வகைக்கு போங்க, பாரம்பரியமான பயிர் வைங்க சொல்கிறாங்க, அதுவும் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு பக்கம் வந்து நெல் உற்பத்தி இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, பாரம்பரிய மாதிரி பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நம்ம கிளைமேட் சேஞ்சஸை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம வந்து வானிலை அறிக்கை மூலயமா வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை அப்புறம் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு பிரதி வாரங்களில் காலநிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த விவசாயிகள் பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எங்கள் நிலையத்திலிருந்தே வந்து நம்ம திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த மூணு மாவட்டமும் பயன்பெறுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய தோட்டம் அமைக்கிறோம், நியூட்ரி கார்டன் தோட்டம் அமைக்கிறோம், நிறைய பேருக்கு நியூட்ரி கார்டனை பற்றி சொல்லித்தரோம். இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய பயிற்சிகள் வந்து அவங்க கொடுத்துட்ருக்குறோங்க சார். இப்போ இந்த தோட்டங்கள், இப்போ விவசாயிகள் தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டு தோட்டம் அமைக்கணும் அல்லது அவங்களுடைய லேண்டில் தோட்டம் அமைக்கணும், இல்லை பர்சனலாக வியாபார நோக்கம் இல்லாமல் தனியாக தோட்டம் காய்கறிகள்லாம் வந்து ஆர்கானிக்காக பண்ணிக்கணும்னா கூட அவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறீங்களா? எல்லாருக்குமே கொடுக்குறோங்க சார். அதாவது இப்போ வந்து நம்மளுடைய மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நியூட்ரி கார்டனை வைங்க. ஏன்னா நிறைய வந்து மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா,
சரியான முறையில் ஊட்டச்சத்து குறைபாட்டினால பாதிக்கப்படுறாங்க. இன்னொன்று இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணணும், நம்ம டபிள்யூஹெச்ஓலேருந்து நம்ம மேடம் வந்திருந்தாங்க, நம்ம சௌமியா சுவாமிநாதன் சொல்லிட்டு சீஃப் சயின்டிஸ்ட்டு, அவங்களையும் நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த மக்கள் 50% மேலே 50% மேலே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து சரியான ஊட்டச்சத்து சாப்பிட்றதில்ல, நிறைய ரத்த சோகையினால் இருக்கிறாங்க, அவர்கள் வந்து பிரசவிக்கக்கூடிய குழந்தைங்களும் வந்து சரியான முறையில் இருக்கிறதில்ல, எலும்பு தோலும் பிறக்கிறாங்க, அதே மாதிரி பல குறைபாடுகள் பிறக்கிறாங்க, அதே மாதிரி அந்த பொம்பளைங்களுக்கு வந்து அந்த லேடிஸுங்களுக்கு வந்து உணவில் மாற்றம் வரலாம், எந்த விதமான மாற்றமும் வராது நடக்காது, அதனால் அவங்களுக்கு பயன்பெறும் வகையில் நியூட்ரி கார்டனை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் இடத்துலயே நாங்கள் வந்து ஒரு 2.5 ஏக்கருக்கு வந்து ஒரு பெரிய கார்டன் போட்டு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு 520 செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை வந்து ஒரு 25 மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு 500 மகளிருக்கு வந்து நாங்கள் வந்துட்டு பயிற்சி கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து விதைகள் கொடுக்குறோம், செடிகள் கொடுக்குறோம், நிறைய பண்ணிகிட்ருக்குறோங்க சார். அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம். கவர்மெண்ட்டோட நோக்கம் வந்து என்னன்னாக்கா அந்த சத்து குறைபாட்டு நோயை போக்கணும், குறிப்பாக அந்த பெண்களுக்கும் அந்த அடாலசன் கேர்ள்ஸுக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் போக்கணும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து போஷான் மா, இந்த மாதம் வந்து போஷான் மா அப்படின்னு பேர், சத்துணவு மாதம் பேர். இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கர்ஸுக்கு, அதே மாதிரி சிடிபிஓஸு சூப்பர்வைசர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஐசிடிஎஸ்லேருந்து வருவாங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நாங்கள் பயிற்சிகள் கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி மரக்கன்றுகள் கொடுத்துட்ருக்குறோம், வரவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சீடு பேக்கெட் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறோம் சார். ஐசிடிஎஸ் இப்போ வர ஸ்டாஃபுங்களுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறீங்க? எல்லாமே ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் தான். அதை என்ன மாதிரி உணவு சாப்பிடணும், எந்த பயிர் வகைகள் சிறந்தது அது பண்ணுறோம். அதே மாதிரி எங்கள் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒவ்வொரு சத்துக்கும் எடுத்த செடி வச்சுருப்போம், அந்த தனித்தனி பிளாட் வச்சு. இரும்பு சத்து, ஆமாம், வைட்டமின் ஏ சத்து, வைட்டமின் பி, வைட்டமின் சி, எந்த மாதிரி வைட்டமின் ஏ என்ன மஞ்சள் நிற காய்கள், பழங்கள், பப்பாளி பழம், பூசணிக்காய் அந்த மாதிரி வச்சுருப்போம். வைட்டமின் பி என்ன அந்த காய்கறிகள், இந்த இதெல்லாம் பச்சை நிற காய்கள், கீரைகள்லாம் நிறைய வச்சுருப்போம். வைட்டமின் சின்னும்போது அம்லா இருக்கும். அதே மாதிரி எங்களுடைய துணைவேந்தர் அவர்கள் வந்து ரொம்ப அந்த வெஸ்ட் இண்டியன் சேரிஸ் வைங்கன்னு சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார். அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லுவார். அது வந்து நிறைய வச்சு நிறைய பழம்லாம் பழுத்து நிறைய பேர் கட்டிங்ஸ் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொன்று பெருமையாக சொல்லிக்கிறது என்னென்னா, எங்கள் நம்மளுடைய வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலயமா ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் வேறு நாங்கள் ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். எண்ணெய் வித்துக்கள், வேர்க்கடலை போட்டிருக்கோம், இது செசம் போட்டிருக்கோம், அதே மாதிரி எள்ளு போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சன்ஃபிளவர் போட்டிருக்கோம், அந்த மாதிரி போட்டிருக்கோம். எல்லா விதமான சத்து இதுக்கும் எல்லாமே போட்டிருக்கோம். முருங்கைக்கீரை வச்சிருக்கோம், இதுக்கு அயன் ரிச், இரும்பு சத்துக்கு. அதே மாதிரி பயோ ஃபோர்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சிருக்கோம். நிறைய ஒரு மாதிரி அந்த எல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு போவாங்க. இப்போ கோவிட் பீரியட்னால கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, நாங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம் சார். அது இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, என்ன இங்கே என்ன மாதிரி எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க உங்ககிட்ட? அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் விட்டுருங்க, ரெகுலரான்றது அப்படி கிடையாதுங்க. இது வந்து வந்து இன்ஃபார்மல் தான். ஓகே, ஃபார்மல் போது காலேஜஸ் போயிடுவாங்க, அந்தந்த அக்ரி, ஆமாம், காலேஜஸ் போயிடுவாங்க. இப்போ வந்து இது வந்து இன்ஃபார்மல், இது வந்து பேசிக்காக வந்து ஃபார்மிங் ஓரியன்ட் தான். ஃபார்மர்ஸ் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி ரூரல் யூத்து, இன் சர்வீஸ் பர்சன்ஸ் இவங்களுக்குலாம் முக்கியம். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாலும் அது கண்டிப்பாக எடுப்போம். இப்போ வந்து பாருங்க, ஸ்வச் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிஎம்ஓட ப்ரோக்ராமுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து அந்த சத்துணவு விழிப்புணர்ச்சி கொடுத்துட்டு அவங்க வந்து நல்ல சத்துணவு ஆகாரம் சாப்பிட்ணும், அந்த மில்லட்ஸ் பேஸ்டு ஃபுட்டெல்லாம் கொடுத்தோம். அது மாதிரி ரேலி பண்ணோம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுங்களும் கொஞ்சம் எங்கேஜ் ஆகணுன்றதுக்காக அதுங்களையும் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி ஐசிடிஎஸ் ஒர்க்கர்ஸும் வருவாங்க, அவங்களுக்கும் நிறைய பண்ணியிருக்கிறோம். இப்போ அதன் மூலமாக நல்ல விழிப்புணர்வு என்ற மாற்றங்கள், விழிப்புணர்வு மாற்றங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கு. இன்னொன்று சார், ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து வாங்கக்கூடிய திறன் இருக்காது சார், அதனால வந்து சிறுதானியம் மட்டும் இல்லை வெஜிடபிள்ஸும் மொத்தத்தை வாங்கக்கூடிய திறன் இருக்காது. ஒரு சிலருக்கு அறிவு இருக்காது, போதிய நாலேஜ் இருக்காது, நாலேஜ் இருக்காது, டைம் இருந்தாலும் வந்து அவங்களுக்கு சமைக்க தெரியாது, நாலேஜ் இருந்தாலும் சமைக்க முடியாது, வெளியே போயிடுவாங்க. அதே மாதிரி தன் சுத்தம், சுற்றுப்புற சுத்தம், அதே மாதிரி வெளியில் வாங்கி சாப்பிடும்போது கண்டாமினேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இது பிடிக்காது அது பிடிக்காது குழந்தைங்கிட்டே சொல்லி வளர்ப்பாங்க, டிஸ்லைக்கிங், அதனால வந்து அந்த பழக்கத்தை வரும். அதெல்லாம் வந்து நியூட்ரி இந்த சத்து பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு அதுவும் ஒரு காரணம், அதுவும் ஒரு காரணம். அதே மாதிரி வயிற்றுல கொக்கி பூச்சி இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு காரணம். அதான் நீங்க நிறைய பிரச்சனை, அதாவது சின்னதுல இருந்தே வந்து பூசணிக்காய் சாப்பிட்ட கோல்டு, பாவக்காய் சாப்பிட்ட கச, அவங்கள விட்டுருவாங்க அப்படியே. இந்த கீரை சாப்பிட்ற பழக்கத்தை இதெல்லாம் ஏற்படுத்தும் போது அது வயது வரவரை அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒரு ஏஜ் வரும்போது அவங்க அதை முற்றிலுமா அந்த உணவை வந்து வெறுக்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து சென்டர்ஸ் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அமெரிக்காவில் இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க, 100க்கு 90 இளம்பெண்கள் வந்து ரத்த சோகையினால பாதிக்கப்படுறாங்க. அவர்கள் பிரசவிக்க
பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து நோய் எதிர்ப்பு தன்மை குறைஞ்சு பிறக்குது. எல்லா விதமான அடிப்படை நோய்க்கும் காரணம் அந்த அம்மான்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம வந்து நம்ம இவங்க சீஃப் சயின்டிஸ்ட் சௌமியா மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் சாப்பாட்டில் டைவர்ஷன் கொண்டு வாங்க. இல்லை இது சாப்பாட்டில் கொண்டு வந்தாலே அந்த பொம்பளைங்க வந்து ஒழுங்காக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நல்ல குழந்தைய பெற்றெடுப்பாங்க, இல்லைன்னா குழந்தைங்க வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்காது. இல்லை நீங்கள் சொல்கிறது முற்றிலும் உண்மை. என்னென்னா ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா வந்து அல்ல அதுக்கு முன்னாலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கேட்போம் எத்தனை குழந்தைனா ஒரு 8 குழந்தை இருக்கும் 7 குழந்தை இருக்கும். அதுவும் சாதாரணமாக எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஊட்டமாக இருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு குழந்தை பிறகு அதுவும் வந்து அந்த குழந்தை நல்ல ஒரு நிலையில் பிறக்குமா இல்லை ஏதாவது ஊனத்தோடு பிறக்குமா அப்படின்ற ஒரு டவுட்டு. சயின்ஸ் டெவலப் ஆனாலும் கூட இந்த நாகரிகம் இந்த நாகரிகத்தில் மோகம் அல்லது இந்த மாதிரி நீங்கள் சொன்ன அந்த வெளி உணவுகள் அவன் நேரம் தவறி சாப்பிட்றது, அதாவது இப்போ ஒரு மதியானம் 3 மணிக்கு சாப்பிட்ற, நைட்டு 12 மணிக்கு சாப்பிட்ற, அப்புறம் என்னமே ஜங்க் ஃபுட்ஸு இது மாதிரி அந்த கல்லூரி காலங்களில் சாப்பிடும்பொழுது அவர்கள் வந்து ஒரு திருமணமாகி அந்த குழந்தை போகும்போது கண்டிப்பாக இந்த மாடர்னைசேஷன் இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் அது பாதிக்குது. அப்போ இந்த இந்த உணவு முறைகள் தான் நம்ம பெரியவங்க வச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுக்கு போகிறோங்க சார். ஆமாம், ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு போகும்போது கண்டிப்பாக மில்லட்ஸ் வந்து சிறுதானியங்களுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திணை வகைகள் திணை பார்த்தீங்கன்னா வந்து திணை வகைகள் பார்த்தீங்கன்னா இது கம்பு பேர்னா கேழ்வரகு திணை சாமை வரகு பனிவரகு குதிரைவாளி பனிவரகு இந்த மாதிரியான சிறு குறு தானியங்கள் இதெல்லாம் வந்து நிறைய ரிச்சின் இதுங்க சார். புரோட்டீனும் இருக்கு, அதே மாதிரி கார்போஹைட்ரேட் கம்மியா இருக்கும், அதே மாதிரி நார் சத்து நிறைய இருக்கு, டைஜஷன் நல்லா நார் சத்து நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒபிசிட்டி வராது. அதே மாதிரி நார் சத்து நிறைய இருக்கிறதுனால கண்டினியூஸா சாப்பிடும் போது உங்களுக்கு பிபி குறையும், பிபி குறைஞ்சாலே கொலஸ்ட்ரால் குறையும், கொலஸ்ட்ரால் குறைஞ்சாலே கார்டியோ இதய சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் வராது. இதெல்லாம் இருக்குங்க சார், இது வந்து நியூட்ரிஷனை பத்தி. அதுக்கப்புறமா வந்து இது இதெல்லாம் வந்து நாங்கள் எங்கள் இடத்துல சொல்லிக் கொடுக்குறோம், பல பயிற்சிகள் கொடுக்குறோம். அதே மாதிரி இப்போ எங்கள் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிகேஎம் 9 ரைஸ், திருவூர் குப்பம் 9, இப்போ திருவூர் குப்பம் 13 ரைஸ் இதெல்லாம் வந்து தெரப்பியூட்டிக் வேல்யூஸ் நிறைய வந்து மெடிசனல் வேல்யூஸ் நிறைய இருக்குது. அப்போ அதெல்லாம் ரெட் ரைஸ் இப்போ அதுலேயே வந்து நிறைய லேடிஸுங்களுக்கு வந்து அதில் வந்து இப்போ செய்யக்கூடிய நாவல்ட்டி ஆஃப் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெறும் ரைஸ் மட்டும் இல்லாமல் அதில் வந்து சேமியா செய்கிறது, நூடுல்ஸ் பண்ணுறது, புட்டு மாவு செய்கிறது, கொழுக்கட்டை மாவு செய்கிறது அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இது வந்து ஃபுட் சயின்ஸில் போயிடுதுங்க. ஆனால் வந்து இப்போ வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இது மட்டும் இல்லை, நிறைய டெமான்ஸ்ட்ரேஷன் யூனிட் வச்சுருக்கோம். டெமான்ஸ்ட்ரேஷன் யூனிட் என்பது காளான் வளர்ப்பு இருக்கும், தேனி வளர்ப்பு இருக்கும், அதே மாதிரி அசோலா வச்சுருக்கோம், அப்புறமே மாதிரி ஐஎஃப்எஸ் மாடல். இப்போ இன்றைக்கி நம்ம பிஎம் பேசும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஐஎஃப்எஸ் மாடல் இன்டெக் ஒருங்கிணைந்த பண்ணையம் தமிழில் சொல்லுவோம். ஐஎஃப்எஸ் மாடல்னும் போது ஒரு பக்கம் நெல் இருக்கும், ஒரு பக்கம் வெஜிடபிள்ஸ் இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆடு வளர்க்கும் அந்த புல்லெல்லாம் மேயும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் வளர்ப்பு மீன் குட்டை. நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு கிராமிய சூழல், முன்னே இருந்த நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ இயற்கையோடு அப்படி ஒரு மீன் குட்டை இருக்கும். அது பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒருங்கிணைந்த கோழி இருக்கும், இதெல்லாமே வந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் பார்க்கும்போது விவசாயிகள் வந்து கிளைமேட் ரெசிலியன்ட்டுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து டபுள் த இன்கம் வரும், ஒரே ஒன்றை மட்டும் சார்ந்து இல்லாமல் மற்ற இதுக்கு போங்க அப்படின்னு சொல்றது. ஒன்று சார்ந்து இருக்கு, அது மட்டுமல்ல இன்கம் மட்டும் இல்லை, நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் வந்து ஊட்டமான உணவுகள் சாப்பிட்றதுக்கான பழக்கமும் ஏற்படும். அது மூலமாக நீங்கள் சொல்ற தாய்மார்களுக்கான இந்த ரத்த சோகையும் குறைக்கப்படும், அது மூலமாக குழந்தைகளும் வளமாக பெறும், வருவாயும் கிடைக்கும். அதே மாதிரி பாருங்கள், ஒரு பயிரை வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சாயில் டெஸ்டிங், அந்த சாயில் டெஸ்டிங் லேப் எங்ககிட்ட இருக்குது. சாயில் டெஸ்டிங் பண்ணுறோம், தண்ணி டெஸ்ட் பண்ணுறோம், அதே மாதிரி மண் வள அட்டை வச்சிருக்கிறோம். அப்போ அந்தந்த மாவட்டங்களில் வந்து மண் பரிசோதனைக்கு வந்து டிபார்ட்மெண்ட்டில் வந்து காக்களூர்னு ஒரு ஊரில் வச்சிருக்கிறாங்க. நம்ம இடத்துலயே வந்து வேளாண்மை அறிவியல் நிலையத்திலேயே வச்சிருக்கோம். மண்வள அட்டை பயன்படுத்தலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வர்மி கம்போஸ்ட் இயற்கை உரம் தயாரிக்கிறதுல அது வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீர் மேலாண்மை பண்ணக்குட்டை அமைக்கிறது, ஸ்ப்ரிங்க்ளரு, ட்ரிப் இரிகேஷன். இப்போ வந்து எங்கள் இந்த தோட்டத்திலே வந்து ட்ரிப் இரிகேஷன் போடுறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா அதெல்லாம் வந்துன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு சொல்லணும், ஐபிசிசின்ட்டு சொல்லிட்டு இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 2018 அவங்க கொடுத்த அறிக்கையில் 5% நம்ம பருவகாலங்கள் பருவநிலை மாற்றத்தினால பாதிக்கப்பட்டவங்க வந்து நம்ம இந்தியாவில் வந்து 5வது இடத்துல இருக்கிறோம். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு எமிஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 3வது இடத்துல இருக்கிறோம். அவங்க இப்போ 21 ஒரு ஆய்வு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இனி வரும் காலங்களில் வந்து ட்ரவுட் நிறைய இருக்கும், அதிகமான வறட்சி, அதிகமான ஃப்ளட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாமல் அந்த ஹீட் வேவ்ஸும் கூல் கோல்டு வேவ்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
விவசாயமும் இதனால் பாதிக்குது, 15-25% விவசாயம் பாதிக்குது. அப்போ விவசாயம் பாதிக்கும் போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, உங்களுடைய நம்மளுடைய பல்கலைக்கழகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி வேளாண்மை அறிவியல் நிலையத்துக்குள்ள அவங்களே சொல்கிறாங்க மண்ணுவள அட்டையை பயன்படுத்துங்க, ஏன்னா வந்து தண்ணி வந்து எந்த நேரத்தில் கம்மியாகும் எந்த நேரத்தில் போகணும்னு தெரியாது, சாயில் டெஸ்டிங் பாருங்கள் எதை போடலான்னு பார்க்குறங்க. அதே மாதிரி ஒரு ஃப்ளட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுடைய முதல்நிலை செயல் விளக்கம் மூலயமா பார்த்தீங்கன்னா CR 1009 sub 1 அப்படின்ற வெரைட்டியை வந்து தண்ணியை தாங்கி வளரக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரவுட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வறட்சி தாங்கிறது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா எங்களுடைய TKM 9 13, அதே மாதிரி ADT ஆடுதுறைன்னு சொல்லுவோம், ஆடுதுறை வந்து 53 54 CO 53 இதெல்லாம் வந்து இதை வறட்சியை தாங்கியிருக்குது. அதே மாதிரி சலைன் வாட்டர் இந்த மிஞ்சூர் பக்கம் பொன்னேரி பக்கம்லாம் வந்து உப்பு தண்ணி வரும், அந்த உப்பு தண்ணியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துக்கு தேவையானது வந்து திருச்சி, அதாவது TRY 3 4 ரகங்கள் வந்து அந்த இதை தாங்கி வளருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாங்களே நிரூபிச்சிருக்கோம். நிறைய ஃபார்மர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்ஸே நாங்கள் தெரிவித்து கொடுப்போம். இந்த FLD OFT பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல அதை முதல்நிலை செயல் விளக்கம், அதே மாதிரி ஆய்விலேயே போயிட்டு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போதுக்கு இந்த இயற்கையில் அங்கே ஃபீல்டில் போய் ஆராய்ச்சி பண்ணும்போது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள இன்புட்ஸை வந்து நாங்கள் அவங்களுக்கே கொடுத்துருவோம், ஃபார்மர்ஸ்க்கே கொடுப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த கோழி தெரிவித்து கொடுக்கறது, அதே மாதிரி ரிங் கட்டர் கொடுக்கறது, அதே மாதிரி பேகு இது பண்ணி கொடுக்கறது, அதே மாதிரி எங்கள் இவங்கெல்லாம் வந்து ப்ரீடர்ஸ் தான், இவங்க வந்து நெல்லெல்லாம் அந்த நெல்லை இது பண்ணுறதுக்கு, அதே மாதிரி சாயில் டெஸ்டிங்கில் வந்து என்னென்ன பண்ணலாம் ஒன்று ஒன்று ஒவ்வொருத்தரும் பார்த்து பார்த்து அங்கே. இதுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் இருக்கா மேடம் விவசாயிகளுக்கு? அல்லது இல்லைங்க, அது வந்து நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லைங்க, நாங்கள் வந்து தேர்வு செஞ்சு அந்த ஊருங்களுக்கு போய் யாருக்கு நீடியோ அவங்களுக்கு வந்து ஒரு முதல்நிலை செயல் விளக்கம் அப்படின்னு பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் செய்வோம், அதுக்கு ஒரு 5 பேரை தேர்வு பண்ணுவோம், அவங்க செஞ்சுட்டு அவங்களுக்கோட ஆராய்ச்சி முடிவுகளை அவங்களுக்கு சொல்லிட்டு வருவோம். அதே மாதிரி முதல்நிலை ஃபீல்டில் ஆய்வு செய்ய போகும்போது முதல்நிலை செயல் விளக்கத்துக்கு போனீங்கன்னா 10 பேரை நாங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு 10 பேருக்கு உண்டானதை நாங்கள் கொடுப்போம், அதை வந்து பார்த்து மற்றவங்களாம் கற்றுக்கிட்டு கேட்பாங்க. அதான் கேட்குறாங்க இப்போ அவங்களுக்கு வேணும்னு சொன்னால் உங்ககிட்ட இருக்காது இல்லை? அடுத்த வருஷத்துக்கு நாங்கள் பண்ணி கொடுப்போம், ரொம்ப நெசசிட்டியாக இருக்கும்போது கண்டிப்பாக அடுத்த வருஷம் தருவோம், இல்லை அதுக்குள்ளேயே வந்து அவங்களே அந்த நாலேஜ் வந்து விரிவடைஞ்சிரும், இப்போ அவங்களே வந்து அதில் சஸ்டெயின் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ எந்த விவசாயியாக இருந்தாலும் எந்த மாதிரி பயிரிடணும்னாலும் அதுக்கான நாலேஜ், சில சயின்டிஃபிக் நாலேஜ் வேணும், அதுக்கான உதவிகள் வேணும்னா உங்ககிட்ட தான். அதாவது இன்னைக்கும் வந்து நம்ம பாரத பிரதமர் சொல்றது என்னதுனாக்க விவசாயத்துடைய நம்மளுடைய விஞ்ஞான அறிவு சேரணும் அப்படின்றது. விவசாயிகள்ன்னும் போது யாரும் வந்து ஒன்றும் தெரியாதவங்களாம் இல்லை, நம்ம பழைய காலத்தில் விவசாயம் பார்த்தவங்க தான். அப்போ நம்மளுடைய விவசாய பல்கலைக்கழகங்கள் சொல்லக்கூடிய லேட்டஸ்ட் தொழில்நுட்பங்களை அவங்க சேர்க்கும் போது அவங்களுடைய வாழ்வாதாரம் டபுளிங் த ஃபார்மர்ஸ் இன்கம் வரும்போது அவங்களுடைய வாழ்வாதாரம் சிறக்கும் அப்படின்றதான் மெயின். வேகமாகவும் மகசூல் கிடைக்கும், ரெண்டு அதிகமாக கிடைக்கும் மகசூல் கிடைக்கும். அதே மாதிரி வெறும் நெல்லாக கொடுக்கறதும் இல்லை, அரிசி அரைச்சி கொடுங்க, மாவு அரைச்சி கொடுங்க, அதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ப்ராடக்ட் பண்ணி கொடுங்க, ரெடி டு யூஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது அவங்களுடைய மதிப்பு வந்து கூடும். அதான் அந்த டிப்ஸ், அதாவது விவசாயிகள் வந்து வெறும் விவசாயம் வந்து பண்ணாமல் இந்த எப்படியெல்லாம் எந்தெந்த ஃபார்மில் அவங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து அதுக்கு தான் வந்து நிறைய வந்து ஃபார்மர்ஸ். அது மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து பாரத பிரதமர் சொல்றதுக்கு சொல்கிறாங்க, அதே மாதிரி நாங்களும் பண்ணுறோம் FPO அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி விலை போகாமல் இருப்பாங்க, அதை சந்தைப்படுத்துதல், அதாவது குரூப்பாக சேர்றது, குரூப்பாக சேரும்போது ஒரு இடத்துல சேர்ந்து இன்னொரு இடத்துக்கு போகும், இன்னொரு இடத்துல போகும்போது சந்தைப்படுத்துறாங்க. அதே வந்து இன்னும் கொஞ்சம் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து பக்காவாக வாங்கினாங்களே அதை குவாலிட்டியை பார்த்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். நீங்கள் கைடன்ஸ் கொடுக்குறீங்க இது இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்களா பிரதமர் பேசும்போது ஒரு அம்மா கிட்ட பேசுறாரு, அந்த அம்மா வந்து கோவாலேருந்து ஒரு அம்மா பேசுனாங்க, நெல்லிக்காயிலையும் எலுமிச்சியும் சேர்ந்து ஒரு ஜூஸ் பண்ணி அந்த ஜூஸை வந்து பர் லிட்டர் 300 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின் போது, அப்போ நெல்லிக்காய் நம்ம ஊர்லாம் வாங்குறதும் கிடையாது சாப்பிட்றதும் கிடையாது, எலுமிச்சம்பழம் அந்த சீசனில் வேஸ்ட்டாக போகுது, விட்டமின் சி அது ரொம்ப முக்கியம், இப்போ இம்யூனிட்டி வந்து டெவலப் ஆகிறது விட்டமின் சி ரொம்ப முக்கியம். ஆமாம், அது ரெண்டாவது நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டுமே 2 ரூபா 3 ரூபா தான், அது ரொம்ப விலை கூட கிடையாது ஆப்பிள் மாதிரி. அதே மாதிரி டெல்லியிலேருந்து ஒரு ஃபார்மர் பேசினார், அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா FPO மூலயமா வந்து அவங்க வந்து கோல்டு ப்ரெஸ் ஆயில், அதாவது செக்கு எண்ணெய் வச்சு அதை வந்து மார்க்கெட் பண்ணுறோம், அதை இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் பண்ணால் எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு விவசாயி வந்து இந்த கிளைமேட் சேஞ்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பொருளை எப்படி ரெண்டாக்கலான்னு தான் பார்க்கணும், கண்டிப்பாக அது பார்க்கணும். அதுக்கான முறைகளை வந்து எங்களுடைய வேளாண்மை பல்கலைக்கழகம் சிறப்பாக செஞ்சிட்ருக்கு, அதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய எங்களுடைய பல்கலைக்கழகம், எங்களுடைய விரிவாக்க கல்வி இயக்குனர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்டாரி டைரக்டர் அந்த இதில் இருக்காங்க, ஹைதராபாத்தில் இருக்காங்க, ICR இவங்களாம் சேர்ந்தது தான் வேளாண்மை அறிவியல் நிலையம். வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லா விதமான தொழில்நுட்பங்களும் ஒரே குடையின் கீழே இருக்குது, இதுதான் என்னோட இது. கண்டிப்பாக மேடம், ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ வந்து ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பெண்மணி, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஒரு கார்டன் வைக்கணும், ரூஃப் கார்டன் வைக்கணும், இல்லை வீட்டிலே ஒரு தோட்டம் வச்சுக்கணும்னு சொன்னால் அவர்களுக்கும் பயிற்சிக்கு கட்டணம் இருக்குது, அவங்க வந்து உங்ககிட்ட இதில் ஒரு சிறப்பானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீங்க சார்,
இது வந்து நம்ம மத்திய அரசாங்கம் நம்ம ஐசிஆர் வந்து பண்றாங்கன்னா ஒரு மினிமம் காசு கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தொழில்நுட்பங்க சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ தான் அது. தொழில்நுட்பங்கள் கத்துக்குவாங்க, ரெண்டாவது நாள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விதை போட கத்துக்குவாங்க, மூணாவது நாள் பாத்தீங்கன்னா பேக் போட கத்துக்கிட்டு அதே மாதிரி எப்படி சேல் பண்ணலாம்னு சொல்லிட்டு சக்சஸா இருக்கிறவங்க சொல்லுவோம். அதே மாதிரி லைசன்ஸ் வாங்குறது எப்படி எப்படி போய் மார்க்கெட் பண்றது சந்தைப்படுத்துதல் எல்லாமே சொல்லுவோம். அப்ப இவங்களை எங்க காண்டாக்ட் பண்றது மேடம்? இப்போ உங்களை இப்போ இவங்கெல்லாம் இப்போ தெரியாமல் இருக்காங்க, உங்களை எந்த சைட்டில் வெப்சைட்டில் போய் அவங்க தான் எங்களையே காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட நம்பரையும் நாங்கள் கொடுக்கல. ட்ரைனிங் இப்போ ட்ரைனிங் எடுக்கணும், அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இருக்கா? ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இல்லை. எங்களோட நம்பரை வந்து எங்கள் ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டுமே நாங்கள் எங்கள் நம்பரை வந்து ஓப்பனாகவே கொடுக்குறோம். டூரிங் த ஒர்க்கிங் அவர்ஸில் பேசணும், ஏன்னா ஆ டைமில் எல்லாம் ட்ரெயினில் போவாங்க வருவாங்க, பஸ்ஸில் வருவாங்க, அப்போலாம் எடுக்க முடியாது. சேஃப்டி மெஷர்ஸ் ரொம்ப முக்கியம். 10 to 5 அந்த மாதிரி பண்ணும்போது எல்லாருமே எங்களுடைய செல்ஃபோனே கொடுத்துருக்குறோம், எல்லாருக்கும் கொடுத்துருக்குறோம். இது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீயா வாங்க, ஃப்ரீ தான். இல்ல உங்களுக்கு வெப்சைட் ஏதாவது இருக்கா மேடம்? இல்ல இருக்கு, வெப்சைட்டும் இருக்கு. அதே மாதிரி எங்களோட போன் நம்பரும் இல்ல சொல்லுங்க. வெப்சைட் சொன்னீங்கன்னா நேயர்களுக்கு கேட்டுக்குவாங்க. வெப்சைட் வந்து கேவிகே திருவூர் www.kvk. அது வெப்சைட் வேண்டாம், எங்களோட மெயில் கொடுத்தா போதும். மெயில் ஐடி என்ன மேடம்? கேவிகே திருவூர் tnau.ac.in. tnu விவசாயிகள் மட்டுமல்ல இன்றைக்கு வந்து எல்லாருக்குமே இந்த மாடி தோட்டம் வீட்டு தோட்டம் ரொம்ப ஆர்வம். மாடி தோட்டம் பத்தி பேசணும், அது மட்டும் இல்ல, டைம் இல்ல, இது மட்டும் சொல்லிடுறேன். ஈவன் நம்ம கவர்மெண்டே வந்து நம்ம ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலமா பேக் எல்லாம் கொடுக்கறாங்க, குரோ பேக் கொடுக்கறாங்க, சப்சிடி ரேட்ல கொடுக்கறாங்க. எல்லாருக்கும் விழிப்புணர்ச்சியோட நடந்துட்டு இருக்குது சார், அதுவும் கொடுத்துருக்காங்க. எங்க இடத்துக்கு வாங்க முதல்ல நாங்கள் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்டு சீடுகள் எல்லாம் ஃப்ரீயாகவே கண்டிப்பாக. நேயர்கள் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, அதுவும் குறிப்பாக வந்து வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், அதாவது நல்லா போர் அடிக்குது ஐடியலாக இருக்குன்றவங்க வந்து இன்னும் வந்து இந்த க்ரீன் இந்தியாவை உருவாக்கணும் பொழுது அவங்களும் அந்த மாடி தோட்டங்கள், ஏன்னா ஃபிளாட் கல்ச்சர் ஆயிடுச்சு இன்னைக்கு சிட்டிஸில், அவங்களுக்கு இந்த ஃபோன் நம்பர் நீங்கள் சொன்ன நம்பரில் காணும் இல்லை அந்த மெயிலில் பார்த்துட்டு உங்களுக்கு மெயில் ஏன் நம்பர் கூட கொடுக்குறேன் அப்புறமா கொடுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக, ஏன்னா க்ரீனரி வந்து கார்பன் டை ஆக்சைடெலாம் போனோம்னாக்கா கண்டிப்பாக வந்து க்ரீனரிஸை டெவலப் பண்ணணும், இதான் மெயின். ஆக்சிஜனுடைய லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும். கண்டிப்பாக மேடம், ரொம்ப அருமையாக நிறைய தகவலில் கேவிகே என்னுடைய பங்கு என்ன, இன்னைக்கு பிரதம மந்திரி எதை வலியுறுத்தி கூறினார், அதற்கு கேவிக்கவும் இன்றைக்கின்ற பாரம்பரிய பயிர் வகைகளும், அதற்கு விவசாயிகளுக்கு எப்படி வந்து கேவிக்கே ஒரு பாலமாக அமைகிறது, பல்வேறு விஷயங்களை சொன்னீங்க. அதுக்காக நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கோங்க. நன்றிங்க சார், நன்றிங்க சார், எல்லாருக்கும் நன்றி. நேயர்களை இதுவரைக்கும் மேடம் சாந்தி பாலசுப்ரமணியம், அதாவது ஒரு ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் பிளஸ் பேராசிரியர், இந்த ரொம்ப அருமையான கருத்துக்களை ரொம்ப எளிமையாக எடுத்து சொன்னாங்க. அவங்க சொன்ன அந்த ஃபோன் நம்பர் வந்து உங்களுக்கு இருக்கும், இல்லைனா நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு திருப்பி அந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை குறிச்சிங்க. அதேமாதிரி அந்த மெயில் ஐடியில் நீங்கள் பெண்களும் கூட வந்து, இல்லை விவசாயிகள் மட்டுமல்ல அவங்களுக்கு தெரியும், ஆனால் பெண்கள் கூட இவங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அந்த மாட்டி தோட்டம் அப்புறம் இந்த என்ன அப்படி சந்தைப்படுத்துறது இது மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான ட்ரைனிங் இருக்குது. இது வந்து மத்திய அரசினுடைய நிறுவனம், இதில் ரொம்ப காஸ்ட் கூட ரொம்ப கம்மி இல்லை, சிலதெல்லாம் ஃப்ரீயாகவே தரேன்னு சொன்னாங்க. எல்லாமே ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதை நீங்கள் பயன்படுத்தணும்னு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு மக்கள் மேடை நிகழ்ச்சியில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.